ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் டுடேஸ் கிளாஸ் லெசன் நம்பர் நைன்டீன் த போல்ஸ் அட் த ஜூ புக் பேக் எக்ஸசைஸ் வீடியோ பார்க்க போகிறட்டா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் லெசனுக்குரிய வீடியோஸ் பார்த்தோம் இந்த வீடியோவில் புக் பேக் எக்ஸசைஸ் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஸோ ஆல் ஆஃப் யூ டேக் பேஜ் நம்பர் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன் யோர் புக் உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் ட்வெண்ட்டி சிக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் எக்ஸசைசஸ்ன்னு கொடுத்துட்டு பிக்சர் ஸ்டடின்னு கொடுத்துருக்குறாங்களா ஒர்க் இன் க்ரூப்ஸ் ஆஃப் த்ரீ லுக் அட் the pictures கிவன் பெலோ that describe த activities. உங்களுக்கு கீழே பிக்சர்ஸ் நிறைய குடுத்திருக்கிறாங்க. அந்த பிக்சர்ஸ்க்கு கீழே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க ஸோ அந்த குடிய ஆன்சர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சொல்ல போகிறோம் is ஒன்னர்ஸ் சிம்பன்சியோடைய பிக்சர் இருக்குது அதுக்கு கீழே வாட் ஆர் த சிம்பன்சீஸ் டூவிங்னு கேட்டிருக்கிறாங்க அந்த first பிக்சர்ஸை பாருங்கள் சிம்பன்சீஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இங்க பனாயாஸ் சாப்டிட்டிருக்குது So answer is the chimpanzees are eating bananas Second one is is the peacock singing or dancing Peacock second pictureல இருக்குது அது sing பண்ணுதா இல்லாம் dance பண்ணுதா பாட்டு படிக்குதாம் dance ஆடுதான் கேட்டிருக்காங்க So answer the peacock is dancing Third question it is a cobra or a python what is doing இங்கே தேர்ட் பிக்சரில் பார்க்கறக்கூடிய ஸ்னேக்கு என்ன நேம்னு கேட்டிருக்காங்க கோப்ராவா பைத்தான் நாமசோ உங்கள் கிளாஸ் இருக்கிறப்ப சொன்னேன் பைத்தான் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்னேக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஸோ இது என்னது அப்படின்னா கோப்ரா ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் இட் இஸ் அ கோப்ரா இட் இஸ் கிசிங் அது ஒரு மாதிரி சீரிக்கிட்டே இருக்குது ஃபோர்த் ஒன் இஸ் வாட் இஸ் த டக் டூயிங் டக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க த டக் இஸ் ஸ்விம்மிங் இருக்குது ஓகேவா அதுக்கு கீழே வேர்ட் பவர் சம் வேர்ட்ஸ் ஆர் கிவன் இன் காலம் ஏ Their ஆப்போசிட்ஸ் ஆர் கிவன் இன் காலம் பி ரைட் த வேர்ட்ஸ் அண்ட் தேர் ஆப்போசிட்ஸ் இன் your நோட் புக் நமக்கு இங்கே காலம் ஏ பியில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் மாற்றி மாற்றி ஸ்டஃபில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்ம கரெக்டாக இருக்கிறதுக்கு நேரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணி மேட்ச் பண்ண போகிறோம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இதில் ஒரு லைன் மட்டும்தான் ட்ரா பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளசன்ட் அதோடைய ஆன்சர் அன் பிளசன்ட் ஃபோர்த் ஒன்றில் இருக்குது பார்த்தீங்களா செகண்ட் ஒன் இஸ் பியூட்டிஃபுல் கீழே இருந்து தேர்ட் ஒன் அக்லி இது அதோடைய ஆன்சர் தேர்ட் ஒன் இஸ் லவ் அதோடைய ஆன்சர் ஹேட் ஃபோர்த் ஒன் இஸ் லாவ் அதோடைய ஆன்சர் கிரை ஃபர்ஸ்ட் ஒன்றில் இருக்கு பாருங்கள் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஹியூஜ் அதோடைய ஆன்சர் டினி நெக்ஸ்ட் ஒன் இஸ் செவென்த் ஒன் ஃபியர்லெஸ் அதோடைய ஆன்சர் ஃபியர் ஃபுல் எயித் ஒன் இஸ் நவ் ஆன்சர் இஸ் தென் லாஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன்னில் மேட்ச் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செட் அதோடைய ஆன்சர் ரைஸ் டென்த் ஒன் இஸ் ஈவினிங் அதோடைய ஆன்சர் மார்னிங் ஒன்று கொண்டு நீட்டாக அழகாக மேட்ச் பண்ணியிருக்கணும் அதுக்கு கீழே பிக்சர் ரீடிங் லுக் அட் த பிக்சர்ஸ் பிலோ தென் கம்ப்ளீட் தி சென்டென்சஸ் அட் த ரைட்ஸ் நமக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த பக்கம் வந்து க்ளூஸ் கொடுத்துருக்குறாங்க எது கரெக்டான ஆன்சர்ஸ்னு இந்த பக்கம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதில் ஒரு ஃபில் த பிளாங்க்ஸ் மாதிரி டேஷும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ மிஸ்ஸு ரீட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் சொல்ல சொல்ல நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும் ரைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒனில் ஒரு பாப்பா கொடுத்துருக்குறாங்க இந்த பக்கம் லாஃப் க்ரை சிரிக்கிறது அழுகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த பக்கம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சீமா இஸ் டேஷ் ஷீ இஸ் நாட் லாஃபிங் அப்போனா சீமா டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க அவள் என்ன பண்ண சிரிக்கலன்னு கொடுத்தாங்க அப்போ நமக்கு என்ன ஆன்சர் எழுதணும் க்ரையிங் ஓகேவா அந்த டேஷில் க்ரையிங் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன்னில் ஒரு ஃப்ராக் இருக்குது இந்த பக்கம் பியூட்டிஃபுல் அக்லின்னு ரெண்டு க்ளூஸ் கொடுத்துருக்காங்க இந்த சைடு திஸ் ட்ரெஸ் இஸ் நாட் அக்லி இந்த ட்ரெஸ்ஸு அசிங்கமாக இல்லை இட் இஸ் டேஷ் அப்போ அசிங்கமாக இல்லை அப்படின்னா அது அழகாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அழகாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும் பியூட்டிஃபுல் ஸோ அந்த டேஷில் நீங்கள் என்ன எழுதணும் பியூட்டிஃபுல் எழுதணும் நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் எலிஃபெண்ட் பிக்சர் கொடுத்துருக்குறாங்க ஹியூஜ் சின்னி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த சைடு திஸ் elephant இஸ் ஹியூஜ் இந்த elephant ரொம்ப பெருசாக இருக்குது அப்போ இதோடைய ஆன்சர் இட் இஸ் நாட் சின்னி இது ஒன்று சிறுசாக கிடையாது நெக்ஸ்ட் ஒனில் சன் பிக்சர் கொடுத்துருக்குறாங்க இந்த பக்கம் ரைஸ் செட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த சைடு இட் இஸ் மார்னிங் த சன் இஸ் rising அதுக்கு கீழே இட் இஸ் நாட் Setting. So over dash layo Nita Araga Eliga. Take the next page. Page number 28. Testing Yaskal. Sumisa. Several animals in the zoo. Ten of them are hidden in the square below. Can you find them? One has been done for you. அதாவது சுமிங்கிறவங்க ஜூவில் போய் நிறைய அனிமல்ஸ் பாத்துக்கிறாங்க அந்த அனிமல்ஸோட நேம்ஸ் எல்லாமே இந்த ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ளே என்ன செஞ்சிருக்கு ஒழிஞ்சிருக்கு நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதில் ஒன்னே ஒன்று மட்டும் என்ன பண்ணிட்டாங்களாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம் ஸோ நம்ம கண்டுபிடிச்சி நீங்கள் சர்க்கிள் பண்ணிட்டு கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் பை ஒன்னா அதை எடுத்து எழுத போகிறோம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஜீப்ரா அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம கீழே டேஷ்ல ஃபர்ஸ்ட் ஒன்ல ஜீப்ரான்னு எழுதியாச்சு செகண்ட் ஒன் இஸ் ஜிராஃபி செகண்ட் ஒன் இஸ் ஜிராஃபி இங்கே சர்க்கிள் போட்டுட்டு கீழே என்ன பண்ணிருங்க ஜிராஃபின்னு எடுத்து எழுதிருங்க தேர்ட் இஸ் ஹிப்பூஸ் இங்கே சர்க்கிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடணும் கீழே எடுத்து எழுதிடணும் ஃபோர்த் இஸ் லைன் ஸோ இங்கே சர்க்கிள் பண்ணிடுங்க கீழே லைன் எழுதிடுங்க ஃபிஃப்த் இஸ் எலிஃபேண்ட் இங்கே சர்க்கிள் பண்ணிவிட்டு கீழே எடுத்து எலிஃபேண்ட்னு எழுதிக்கோங்க சிக்ஸ்த்து இஸ் பியர் இங்கே சர்க்கிள் பண்ணிவிட்டு இங்கே பியர்னு சொல்லி எழுதிடணும் செவன்த் ஒன்று கங்காரு ஸோ கங்காரு இங்கே சர்க்கிள் பண்ணிவிட்டு கீழே கங்காரு எழுதிடுங்க எயித்து ஒன்று கொரிலா ஸோ கொரிலாவை மேலே சர்க்கிள் பண்ணிவிட்டு கீழே என்ன பண்ணிடணும் எடுத்து கொரிலான்னு எழுதிடுங்க நைன்த் ஒன்று டைகர் ஸோ மேலே ஸ்டைகர் சர்க்கிள் பண்ணி பண்ணிவிட்டு கீழே அந்த லைனில் டைகர்னு எழுதிடுங்க டென்த் இஸ் மங்கி ஸோ மங்கி மேலே சர்க்கிள் பண்ணிவிட்டு கீழே என்ன பண்ணிடணும் மங்கின்னு எடுத்து எழுதிடணும் ஓகேவா ஆல் ஆஃப் யூ டேக் த நெக்ஸ்ட் பேஜ் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைன் ஃபன் வித் வேர்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க பே அதாவது ரெண்டு பிக்சர் கொடுத்துருப்பாங்கடா அந்த ரெண்டு பிக்சருடைய நேமையும் நம்ம சேர்த்து எழுதினா நமக்கு புதுசாக செய்யும் ஒரு வேர்ட் கிடைக்கும் இதுதான் ஃபன் வித் வேர்ட்ஸ் ஓகேவா ஃபஸ்ட் ஒனில் பேட் இருக்குது இன்னொன்று மேன் இருக்குது ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா பேட்ஸ் மேன் ஸோ செகண்ட் ஒன் நம்மளா இப்போ எழுத போகிறோம் ஃபஸ்ட் ஒன்ல பி இருக்குது செகண்ட் ஒன்ல நட்டு இருக்குது ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தா பி நட்ஸ் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார் இருக்குது இங்கே பெட் இருக்குது ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா கார்பெட் பெட் ஸோ ஆன்சர் இஸ் கார்பெட் பெட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பென் ப்ளஸ் சில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸில் பென் இருக்கா ப்ளஸ் சில் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆன்சர் இஸ் பென் சில் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மான் கொடுத்துட்டாங்க ப்ளஸ் கீ இருக்குது ஸோ மங்கி மான் பிளஸ் கீ மங்கி ஸோ ஒன் பை ஒன்னாக நீட்டாக அழகாக எழுதுங்க ஓகேவா தேங்க்யூ